ப்ரோ, உங்களை ஃப்ரெண்டை பற்றி சொல்லுங்க, அவங்க உங்களோட சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? சொல்லிடுவோம், சிறப்பாக சொல்லிடுவோம். நம்மள இதில் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்ற ஒரு நாலு பேர் இருக்கானே, ஆனால் நாலு பேருக்கு சம்மந்தமே இல்லை, ஆனால் நாலு பேர் இருக்கானே. அதில் வந்து இப்போ ரெண்டு பேரை கலக்கி விட்டாச்சு. ரெண்டு பேர்ல ஒருத்தன் வந்து டெம்பரரியா இருக்கான், வாரல, இப்போதைக்கு வாரல, என் முதல் வாரம் வந்துருக்கியா, டெம்பரரியா இருக்கா, அவனுக்கு சின்ன சிச்சுவேஷன், மோட்டிவேஷன் படுத்துவான் சரியா, அப்படி செய்யறா அப்படி செய்யறா ஸ்கிரிப்ட் எல்லாம் சொல்லுவான் சரியா. இன்னொருத்தன் இருக்கான், அவனை நான் கழித்து விடுத்தேன், அவன் எடிட்டர் சரியா, அவனை பத்தி பிறகு சொல்றேன். இப்போ இடிக்கிற வந்து ரெண்டு பேர் இருக்கானே, அந்த ரெண்டு பேர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து ஓகே டைமுக்கு வருவான், இதெண்டா ஓகே, அவனும் ஓகே சரியா, ஒரு அளவு ஓகே. இன்னொருத்தன் இருக்கான், அவனாச்சும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறவன் வந்து அடுத்த ரோட்ல சரியா. இவன் வந்து எங்களை வீட்டுல இருந்து ஒரு நாலு வீடு தான், நாலு வீடு தள்ளி தான் இருப்பான் சரியா. சில இவனுக்கு வேலை நடக்கிற டைம்ல வேலை வந்தா வரமாட்டான் சரியா. அப்ப அந்த டைம்ல இவனை கூப்பிடுறேன், நாலு வீடு தள்ளி தானே வாண்டு சரியா, காலில் வந்தா 11 மணி. அதாவது அதை விட முக்கியமான விஷயம், இவனை வர டைம் சரியா, வருவானைகள் டைம் வந்து ஒரு 9 மணிக்கு காலையில நம்ம வலிக்கிட்டது ஃப்ரெஷ்ஷாக வீடியோ எடுப்போம் வந்து வலிக்கிட்டது நின்றா வந்து கூட அடிச்சா அப்படி இப்படியான்னு வருவானுகள். உச்சி வெயில் 12 மணிக்கு சூரியனும் டைமுக்கு வந்து நிற்பானு, அந்த டைமுக்கு வீடியோ முடிக்கலாம், அந்த டைம் தான் வருவானு. அப்படி வாடா வாடா வாடான்னு கோடத்து கோடத்து சரியா 12 மணிக்கு வந்தீமான் ஷடம் மோத்தில் அடிக்கும் சரியா. ஒன்றுஞ்சே இல்லை, 8 மணிலாம் வீடியோ நாசம். அதுலேயே நான் சொன்னேன் இந்த நாலு வீடு தள்ளியண்டு, அவனை கூப்பிடுறேன் இவன் வராத டைம்ல போடுத்து, டேய் கொஞ்சண்டா ஒரு 5 நிமிஷம் வீடியோரா வாடாண்டு, இந்த வாரம் ஒரு 10 நிமிஷம் குளிச்சுட்டு வாரன்னுவான். 10 மணியில் 10 மணித்தியால் ஆனாலும் வார வாடியில் நம்ம திருப்பி கோல் எடுத்து கேட்கணும். அவன் கோல் எடுத்து பிரச்சனை சொல்ல மாட்டான், கோல் எடுத்து கேட்டால் டக்குன்னு ஒரு ஷார்ட்னு சொல்லிடுவான், 2000 கோல் தான் ஷார்ட். நமக்கு நாளைக்கு என்ன வீடியோ எடுக்கிறேன்னு நேற்று நைட் ஃபுல்லாக கிடந்து ஸ்கிரிப்ட் யோசிக்கணும், ஸ்கிரிப்ட் யோசிச்சும் வராது, எந்த கமெண்ட்ஸ் செய்கிற எப்படி செய்கிறேன். இவனுக்கு மட்டும் எப்படி ஷார்ட் வருமென்று தெரியா, அடுத்த கோல் அடித்தா தான் அது ஷார்ட் சொல்லுவான், இப்படி அங்கே பேங்க்கு போகணுண்டா, இப்படி போகணுண்டா, கொஞ்சம் லேட்டா, அப்படி இப்படி அண்டு. காலையில் 9-10 மணிக்கு வாரம் ஒத்தருமே இல்லை, வருவானு 12 மணிக்கு அந்த டைம்லாம் வந்து நிற்பானே. எடிட்டரை பற்றி சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ எடிட்டரை பற்றி சொல்லணும்டா, அவன் வந்து இருக்கான் இல்லை, ஃபாஸ்ட்டில் இருந்தவர், இப்போ இல்லை ஆள் சரியா, ஆளை கழிச்சு விட்டாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா எடிட்டர்னா வந்து எடிட்டர்ன்ற வேர்டுக்கு வந்து ஹைப் எல்லாம் ஏற்றாதீங்க, அவர் வந்து ஜஸ்ட் கெப்கட் எடிட்டர் தான் சரியா, அந்தந்த அப்படி ஈஸியெல்லாம் இல்லை, கெப்கட் எடிட்டர் சரியா, நம்ம வீடியோ கெப்கட்டானுமே சரியான்னு போட்டு. இவனே சொன்னேன் தானே, இவனை வார டைமே 12 மணிக்கு உச்சுவலுக்குள்ள எடுக்கே இல்லை, அங்கேயாச்சும் சந்து வந்துக்குள்ள ஒரு கொஞ்சம் ஒரு லொக்கேஷன் நல்ல ஒரு லொக்கேஷன் இருக்குது, மூத்தி செலவடிக்காது அந்த டைம் தான் எடுக்கிறேன். அதை எடுத்து திருப்பி எங்கே மத்தியானம் இதில் எடிட் பண்ணி திருப்பி 6 மணிக்கு போஸ்ட் பண்ணணும்டா, அங்கே டெய்லி ஒரு போஸ்ட் போடணும். அப்போ அப்படி எடிட் பண்ணுற வந்து கஷ்டம் செய்யா, அவனுக்கு வாரதே 12 மணிக்கு வந்து அதை வீடியோ எடுத்து அதை லொக்கேஷனை தேடி ஒரு சின்ன கேப்புக்குள்ளான நமக்கு செடவு அடிக்காம இருக்கு, அந்த டைம் எடுத்து அதை 2 மணி 3 மணிக்கு தான் போவானு, அதை வீடியோ எடுத்து அதுக்கு பிறகு எடிட் பண்ணி 6 மணிக்கு போஸ்ட் பண்ணுறன்ற வந்து இல்லைன்ற வேலை சரியா, மினக்கட்ட வேலை. இப்போ சரி அதுக்கு தான் ஒரு சின்ன ஒரு எடிட், அது ஒரு நிமிஷம் வீடியோ நம்ம சொல்லு, அதுக்கு எடிட் பண்ணுறா அவன் வரமாட்டான். ஒரு 4 நாளைக்கு 4 வீடியோ ஒரு நாளில் எடிட் பண்ணி தரேன்டா, போய் அது இருந்து ஒரு நாளைக்கு வருவான் சரியா. அது இல்லை அதுக்கு அப்படி இல்லாட்டி என்ன ஒன்று தெரியுமா, அவருக்கு நாங்களே அந்த எப்படி வீடியோ எடுத்துட்டு அப்படியே ஃபோனை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கணும், அவர்கிட்ட கொடுத்து அவர் அங்கே அவரை கூப்பிட்டு கிடந்து எடிட் பண்ணுவார், எடிட் பண்ணிவிட்டு நாங்கள் அதை அப்படியே திருப்பி தூக்கிட்டு வந்து இங்கே போடணும், 6 மணிக்கு போஸ்ட் போடணும். அப்படி இல்லாட்டி என்ன வேணும்டா, ஒரு கார் ஒன்று இப்போ அரேஞ்ச் பண்ணணும், அவரை அப்படியே நாங்கள் அவரை வீட்டை போயிட்டு அவரை அப்படியே காரில் ஏற்றிட்டு கொண்டு வந்து எங்களோட வீட்டை வச்சு எடிட் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவரை காரில் ஒன்று விடணும். இப்போ அதுக்கு தானே இப்போ காசு சேர்த்து வார், யூடியூப்பில் காசு வந்தோடனே கார் வாங்குது, அவரை ஏற்றிட்டு வரதுக்கு எடிட்டர் எடிட்டரை ஏற்றிட்டு வந்து இங்கே எடிட் பண்ணிவிட்டு கொண்டு போய் விட போகிறேன். அதுக்கு தான் இது சரி வரா பிறகு பார்த்தேன், சரி நம்மளே இந்த நம்மளையான ஸ்கிரிப்ட் யோசிக்கம், இப்போ நம்மளே ஆ வீடியோ எடுக்க போகிறோம், கேமராமேனுக்கு வந்து இருக்கு சரியா, அதான் முக்கியம், ஏன்னா நம்மளே ஸ்டாண்ட் வச்சுருக்க கொஞ்சம் கஷ்டம் தான், அதனால் அதை மட்டும் பார்க்கணும். சரி எடிட்டரையே நம்மளே பார்த்து தொலையும், யாராச்சும் வருவானில் புண்ணியவான், அது மட்டும் நம்மளே பார்த்து தொலையும் பண்ணிப்பே எடிட்டர்னு நம்மான், அது ஒன்றும் நம்ம வீடியோ மட்டும் ஒருத்தன் இருக்கான், அதுலேயும் ஒருத்தன் சொன்னேன் தானே, இந்த டைமில் வந்து இப்போ இப்படிதான் போகுது குழப்பம் இல்லை. இப்போ டைமை பாருங்கள், 12 ஆள் தான் இது, 12:18 இப்போ இந்த வீடியோ எடுத்திருக்கேன் லைவாக, இதுக்கு பிறகு தான் போயிட்டு குளிச்சுட்டு எடிட் பண்ணணும், அது நேட்டைய வீடியோலாம் இருக்குது, நேட்டைய வீடியோ இன்னும் எடிட் பண்ணல, இப்போ எடிட் பண்ணி 6:30 உங்களுக்கு போஸ்ட் பண்ணணும், இதுக்குள்ளே இந்த வீடியோ இப்போ எடிட் பண்ணுறேன், இப்போ அவன் குளிச்சுட்டு தான் இப்போ அந்த இதெல்லாம் பார்க்கணும். ஸோ இந்த இவனைகளை பற்றி கதைக்கே ஒரு மண்ணுக்கு பிரியோசனம் இல்லை, நான் போயிட்டு குளிச்சுட்டு எடிட் பண்ணுறேன், இவனைகளை பற்றி பிறகு பாட்டு உள்ள வேணும்னு நான் சொல்கிறேன்.